ஹலோ வணக்கம், நான் கோவையிலேருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாடு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர், நானும் ஒரு டீச்சரும் கூட. இந்த வீடியோவில் இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் பார்ப்போம். இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அந்த மென்டல் எபிலிட்டி MAT அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ஏரியாவில் வருது. இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இந்த போட்டித் தேர்வில் கேட்குறாங்க, அதாவது NTSC அப்படிங்கிற பரீட்சையில், அப்புறம் வந்து பேங்க் எக்ஸாமில் கேட்குறாங்க, TNPSC எக்ஸாம் கேட்குறாங்க, GRE கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்னா நம்மளுடைய உறவினர்களுடைய பேர்கள், அது என்ன பேர் வச்சு உறவினர்கள் நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சில கேள்விகள் அமையும். இது தெரியணும்னா நம்ம வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீ, ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் மரம், அந்த ட்ரீ அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லெவல் -2, லெவல் -1, லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு ஒரு 4 லெவல் இருக்குது. நீங்கள் வந்து லெவல் 0 இருப்பீங்க. நான் அப்படிங்கிறது லெவல் 0, அதாவது அந்த தலைமுறை. என்னோட தலைமுறையில் யார் யார் என்னோட இருக்காங்கன்னா, என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவர், என்னுடைய சகோதரியின் கணவர் அது மச்சான், அல்லது என்னுடைய பிரதரோட ஒய்ஃபு அண்ணி, இவங்கெல்லாம் இருப்பாங்க. அது உடன் பிறந்தவர்கள். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே தலைமுறையினரை குறிக்கும் ஒரு சொல். அதே மாதிரி மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, பசங்க, பொண்ணுகளும் நம்ம தலைமுறையில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்தில் கசின்னு சொல்கிறோம். அவங்களும் ஒரே தலைமுறையை சேர்ந்தவங்க. நம்ம தலைமுறைக்கு முந்தின தலைமுறை, அது லெவல் -1 அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே யார் யார் இருப்பாங்கன்னா, அப்பா, அம்மா, மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, மாமனார், மாமியார், இவங்கெல்லாம் அந்த லெவல் -2 -1 வருவாங்க. லெவல் -2ங்கிறது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு. அங்கே வந்து தாத்தா, பாட்டி, கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்டி இவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. இவங்கெல்லாம் அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். நமக்கு அடுத்த தலைமுறையில் யார் இருப்பாங்கன்னா, நம்முடைய மகன், மகள், மருமகன், மருமகள், நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய பையன், பொண்ணு, அவங்கெல்லாம் அந்த தலைமுறை இருப்பாங்க. இந்த சகோதர சகோதரியுடைய பையனுக்கு இங்கிலீஷில் பேர் நெஃப்யூன்னு கூப்பிட்றோம். சகோதர சகோதரியுடைய பொண்ணுக்கு நீஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த தலைமுறையில் வருவாங்க. அதுக்கடுத்த தலைமுறை, இன்னொரு தலைமுறை கீழே போனீங்கன்னா, போனோம்னா அங்கே பேரன், பேத்தி, பேரனோட மனைவி, பேத்தியோட கணவர், இவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. அதே மாதிரி உங்கள் தம்பி அல்லது அண்ணனோட பேரன் பேத்திகள், தங்கச்சி அல்லது அக்காவோட பேரன் பேத்திகள், இவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. ஸோ இந்த தலைமுறை, இந்த 5 லெவலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, இதில் வர்ற கேள்விகளை நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் செஞ்சிடலாம், கரெக்டான விடையும் கிடைக்கும். சரி, அடுத்தது இப்போ ஒரு உதாரணம் எடுத்து அந்த உதாரணத்தில் எப்படி இந்த தலைமுறை நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு உதாரணம், இங்கே ஒரு 2 கேள்வி கொடுத்துருக்கோம். முதல் கேள்வி வந்து, சி ஓட அம்மா சி கிட்ட சொல்கிறாங்க, என் அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகனோட மகன் ஏ. சி வந்து சியோட அம்மா வந்து சி கிட்ட சொல்கிறாங்க, என் அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனோட மகன் ஏ. அப்படின்னா ஏ வந்து இந்த சிக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, சி வந்துங்கிறது ஒரு லெவல், அதுக்கு முந்தின லெவல் வந்து சியோட அம்மா, அதுக்கு முந்தின லெவல் வந்து சியோட கிராண்ட் மதர், அதாவது பாட்டி, அம்மாவோட அம்மா. அந்த அம்மாவோட அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அப்போ அவர் என்ன ஆகணும், அவர் சியோட மாமா ஆவார். அவருக்கு ஒரு பையன் இருக்கா, மாமாவோட பையன் வந்து என்ன, மாமா பையன், அது ஆங்கிலத்தில் கசின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏ வந்து சிக்கு கசின் அப்படிங்கிற முறை ஆகுது. இப்ப
இப்போ கசினங்கிறது தான் அது கரெக்டான ஒரு ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னோட அம்மாவோட பிரதரோட கூட பிறந்தவங்க ஒருத்தர் தான், என்னோட அம்மாவோட பிரதரோட கூட பிறந்தவங்க ஒருத்தர் தான், அவங்களுடைய மகன் எனக்கு என்ன ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் ஒரு லெவலில் இருக்கேன், எங்கள் அம்மா ஒரு முந்தின லெவல், அவங்களோட பிரதர் வந்து என்னுடைய மாமா, மாமாவோட கூட பிறந்தவங்க ஒருத்தர் தான் அப்படின்னா யாராக இருக்க முடியும்? அது எங்களுடைய அம்மாவாக தான் இருக்க முடியும். அப்பேற்பட்டவரோட அந்த அவங்களோட மகன் எனக்கு என்ன ஆகணும்? சகோதரன் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சகோதரர் இதுதான் விடை. இந்த மாதிரி இந்த கேள்விக்கு எல்லாமே இந்த லெவல் கரெக்டாக நீங்கள் போட்டு ஒரு படம் போட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும், தப்பே வராது. இந்த மாதிரி முறையை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் வெற்றிகரமாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு பாடத்தோட அதனோட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.